தேவாதி தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒருவரே வானங்களை படைத்து என்னையும் உருவாக்கினார் என்கக்கூடிய உணர்வோடு, அவருக்கு நான் ஆராதனை செய்ய கடமைப்பட்டவன் என சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவரை ஆராதிக்கும்படி கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவுக்குள் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி பிரசுத்த பயபக்தியோடு கூட நம்முடைய பரலோகத்தினுடைய பிதாவை நாம் ஏறெடுப்போம். தகப்பனே, உமை எங்கள் நன்றியோடு நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வானம் பூமி படைத்த தேவனப்பா, நீர் எங்களில் ஒருவருக்கும் கடனாளி அல்ல ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் அநேக நன்மைகள் நீங்கள் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமை ஆராதிப்பதற்கும் உமை தொழுது கொள்வதற்கும் உமை தேடுவதற்கு நாங்கள் எப்போது நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உம்முடைய வல்லமை உணர்ந்து இந்த நாளில் உம்முடைய தொழுது கொள்ளும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இந்த ஆராதனை உடைய மகிமை தங்கியிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களை அல்ல தேவரே, உண்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய மகிமையால் நிரப்பப்படவும் ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் எழுந்தருள்வீராக. ஒரு நித்திய மகிழ்ச்சி எங்கள் மேல் இருக்கட்டும். எங்களுடைய சஞ்சலம் தவிப்பு எல்லாம் மாறி போகட்டாப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கதை போல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த ஆராதனை ஆண்டவரே நான் நேரத்தில் நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வீடுகளில் ஆயத்தமாக இமையா தொழுது கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய மகிமைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்படியே தொடர்ந்து நம்முடைய வாலிபர்களோடு இணைந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இப்பொழுதுமாக நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உள்ள முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிப்போம். ஒரு சில பாடல்களை பாடுவோமா? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. பாடிடுவே உன் நாமம் உயர்த்திடுவே. மகிமைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நித்தரம் நித்தமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்போம். இன்னும் ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோமா? பாத்திர கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லாரோட கண்களும் மூடப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவர் எல்லாரோட கண்களும் எல்லாரோட இருதயங்களும் தேவனுக்கு நேராக எடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னோட வாழ்நாள் எல்லாம் உம்மையே சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன் ஆண்டவரே, என்னோட வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்போமா? எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீரே எல்லாவற்றுக்கும் துதிக்கும் மகிமைக்கும் காரணராய் இருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் காரணர் நீர் மாத்திரமே என்பதை நான் அறிந்திருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டே இருப்போமா? எல்லாரும் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாரோட வாயிலும் திறப்பதாக. இது ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல பார்க்கிறதா இருந்தாலும் எல்லாரோட கண்களும் மூடப்பட்டு, ஆண்டவரே உண்மை மாத்திரம் பார்க்கிறேன் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் பார்க்கிறேன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உண்மை மாத்திரம் பார்க்கிறேன்னு சொல்லிக் கொண்டே இருங்க. எல்லாரோட இருதயங்கள் தேவனுக்கு நேராக எடுப்போமா? எல்லாரும் எல்லாரும் அவரை ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த நாளில என்னை ஜீவனோடு வைத்த தேவன், இந்த நாளில என்னை எல்லா சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்த தேவன் நீர் என்பதை நினைத்து நான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் நிற்கிறேன் என்று சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து எல்லா கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து எல்லா ஒரு மனதோடு தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறவர், நம்முடைய தேவனாயிருக்கிறார், சர்வத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம எல்லா கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ ஹalleluya. Oh Jesus, Jesus, hallelujah. Oh hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். அவருடைய நாமத்தை மாத்திரம் யோசித்து பார்ப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் நாதன் இயேசுவை உயர்த்திடுவேன். Oh hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நிறைந்த இதயத்தோடு நாதம் இயேசுவை பாடிடுவேன், நிறைந்த இதயத்தோடு நாதம் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். Never Yesu பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் இயேசு நல்லவர் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாத தெய்வமே நீரே ஒருவரே ஒருவர் மாத்திரமே என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அவரை நோக்கி ஆண்டவரே நீர் நீர் மாத்திரமே ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் தேடுகிறோம், உம்மை மாத்திரமே நாங்கள் தேடுகிறோம், உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். எல்லாரும் கண்களை மூடப்பட்டு ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆண்டவர் நீர் மாத்திரமே என்னோட வாழ்க்கையில் உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். எல்லா கண்கள் மூடப்பட்டு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன், உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? எல்லாரும் ஓ ஜீசஸ் ஹalleluya ஓ மாமா ஷீகா நானா ராபா ஓ உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஓ ஹalleluya ஹalleluya. எல்லா கண்களும் மூடப்பட்டு அவரை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிடலாம், முடிந்தவர்கள் எழுந்திருக்க நின்று ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரு கரங்களையும் தேவனுக்கு வானங்களுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன், உம்மை மாத்திரம் முதலாவது வைக்கிறேன் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மை மாத்திரம் வைக்கிறேன் என்று யோசித்து பார்ப்போமா? ஓ ஹalleluya 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 நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. நம்ம சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். நம்ம சொல்லும் பொழுது நம்ம வாயின் அறிக்கையை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அவர் கொடுத்த அந்த வார்த்தையின் அதிகாரத்தில் உலகமே உண்டானதாம், வெளிச்சம் உண்டான அதே அதிகாரத்தோடு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஓ ஹalleluya. இந்த நாளில நம்ம சொல்ல போகிற ஒரு காரியம் என்னோட வீட்டில என்னோட குடும்பத்துல என்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் நாம் சொல்ல போகிறோம் அந்த வீட்டில சந்தோஷம் வரப்போகிறது, அந்த வீட்டில சமாதானம் வரப்போகிறது, அந்த வீட்டில நிம்மதி வரப்போகிறது. ஓ நம்ம எல்லாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தா ஒன்னே ஒன்று, அவரை சார்ந்தவர்கள் ஒருபோதும் குறைவற்றவர்களாக இருப்பார்களாம். ஓ அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஓ ஜீசஸ் ஹalleluya. சுகம் உண்டு பலன் உண்டு எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவன் உண்டு உன் பாதத்தில், சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு. எல்லாரும் சேர்ந்து அவரே நோக்கி பாருங்களேன். உன் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மை தானே நேசம் உண்டாண்டவரே, இரக்கம் உண்டாண்டவரே நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் வறுமை நீங்கும். நீங்க சொல்கிற அந்த வார்த்தையில உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் தேவன் இப்பொழுது கட்டளை விட்டு கொண்டே இருக்கிறார். பாதத்தில் வியாதி நீங்கும். எஸ் லார்ட். வறுமை நீங்கும். பாரம் நீங்கும். உம் பாதத்தில் நாங்கள் உயர்வோம். உயர்த்துகிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறே அவரை மாத்திரம் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹalleluya. நம்ம நேரத்துல வாயினால ஒரு அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே நீங்க உங்களோட சமூகத்தில் எங்களுக்கு சுகம் உண்டு என்று பாடினோம். ஆண்டவரே ஓ பலன் உண்டு என்று பாடினோம். இந்த நேரத்தில் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே இவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாச வார்த்தையினாலே நாங்கள் இப்பொழுது அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை கட்டளையிட்டு விட்டீர், ஓ பலனை கட்டளையிட்டு விட்டீர், ஓ ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு விட்டீர் என்ற விசுவாச நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை கொண்டு நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஓ ஹalleluya. சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம், உம் பாதத்தில் சுகம் பெற்றோம். எல்லாரும் சொல்லுவோமா வாயினால? ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோம். உம் பாதத்தில் உயர்த்துகிறே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. ஒரு முறை கூட சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். எல்லாரோட வாய்களும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பதாக. ஓ சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. ஓ நம்ம ஒருவேளை யோசிக்கிற அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டுச்செடி நமக்கு பலன் கொடாமல் போனாலும், ஓ நான் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், என் தேவனையே பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஓ அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்போமா? அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வோமா? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மூடப்பட்ட விதமா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கோம். ஆண்டவரே உமக்காக மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஓ இருக்கிற ஒரு ஜீவன், ஓ உமக்காக மாத்திரம் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுக்கு இருக்கும் ஜீவன் இருக்கும் வரை உம்மை மாத்திரம் நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லுவோமா? ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ மாமா ஷிகாதாலா ரபா பாபா. ஓ உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் நீங்க துதிங்க துதிங்க ஆண்டவரே. உம்மை மாத்திரம் துதிக்கிறோம், உமக்காக மாத்திரம் ஆண்டவரே. உமக்காக மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் ஆராதிக்க எங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருங்க, எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருங்க. ஓ எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க வேண்டாம். ஓ எல்லாரும் துதித்துக்கொண்டே இருங்க, துதித்துக்கொண்டே இருங்க. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya ஹalleluya. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். சொல்லுமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றுமையா. உமக்காக என்னையே தந்தேனையா. படியே எல்லாரும் முடிந்தவர்கள் நேர் முழங்காலில் நின்று நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக, அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாம் இரு கண்களையும் வானத்துக்கு நேராக எடுத்து ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான் என்று சொல்லி ஆண்டவரே உம்மக்கிட்ட அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த ஒரு முறை மாத்திரம் நம்ம எல்லாம் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் நம்ம தவிர விட்டுருக்கலாம். ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், ஆண்டவரே மரித்தாலும் உம்மோடு தான். தாவீது இப்படியாக சொல்லி ஐ ஹவ் கெப்ட் யூ, எனக்கு முன்பாக உண்மை மாத்திரம் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தாவீது போல ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் முன்பாக உண்மையே நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடே வாழ்வேன் ஆண்டவரே, மரித்தாலும் உம்மோடு வாழ்றதுக்கு, மரித்தாலும் உம்மோடு இருப்பதற்கு நீர் எங்களை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி, அதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? எல்லாம் ஒரே ஒரு முறை கடைசியாக நம்ம எல்லாம் இதை பாடி நம்ம முடிப்போமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். எல்லா சத்தங்களை உயர்த்தி பாடுங்களை பார்க்கலாம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மோடு கர்த்தாவே நாங்கள் இணைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறவர்களாகவும் உம்முடைய வார்த்தையிலே பிடித்து கொண்டவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமா ஜெபங்கள் அன்பு தகப்பனே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்தோம். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள், ஜெப காரியங்களை நாம் ஜெபித்துவிட்டு அதற்கு அப்புறமாக நாம் தேவனுடைய வார்த்தை நிறைய கடந்து செல்லலாம். முக்கியமாய் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு சரியாக இருக்கக்கூடிய அந்த ஜெப வேளையிலே நீங்கள் உற்சாகத்தோடு பங்கெடுங்கள். அந்த சங்கீத தியானம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது ஒரு அரிதான உங்களுடைய வாய்ப்பு. அதை நீங்கள் உங்களுக்கு சில வேளை புதன்கிழமை பார்க்க முடியாவிட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தவறாமல் நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை என்பது அதை நீங்கள் பார்த்து அதை சங்கீதங்களை நீங்கள் தியானியுங்கள், அதை வாசியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மிக முக்கியமாய் நம்முடைய சபையில் ஒவ்வொரு வருடமும் அந்த விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய அந்த அந்த விடுமுறை நாளில் நம்முடைய சகோதரிகளுடைய விசேஷ கூடுகை, சகோதரருடைய கன்வென்ஷன் சொல்லி சொல்லலாம், அது நம்முடைய ஆலயத்தில் நடக்கும். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கிறனால இந்த வருஷம் வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி அது வருகிறது. ஆனால் நம்ம ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாததுனாலே இது ஆன்லைனில் அந்த சகோதரிகள் கன்வென்ஷனுடைய எல்லா ஆராதனை பாடல்கள் தேவனுடைய செய்தி எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்காக சரியாக 10 மணிக்கு உங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரதாக இருக்கும். ஆகவே இதில் எல்லா சகோதரிகள் மட்டுமல்ல, குடும்பமாய் நீங்கள் இதில் பார்க்கும்படி அன்பாய் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சில ஜப குறிப்புகள். நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய சகோதரி ஜெயந்தி அவருடைய தகப்பனார் கடந்த 10ஆம் தேதி அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அதே போல் நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய மிஸ்ஸஸ் எப்சிபா மனோகர் அவருடைய தாயார் கடந்த 12ஆம் தேதி அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். இவருடைய குடும்பங்களுக்கு தேவன் நல்ல ஆறுதலை தரும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் குவாரண்டைன் பீரியடில் இப்பொழுது இருக்கக்கூடிய சகோதரர் ரூபக் அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இப்படி இந்த காரியங்களை நான் சொல்லுவது, குவாரண்டைன் சொன்னோடனே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. இந்த கொரோனா பிரச்சனையினால் ஊரடங்கு காலம் 5 மாதத்திற்கு மேலாக நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இதில் ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த கொரோனாவினால் நமக்கு சரீரப்பிரகாரமாய் பாதிப்பு என்பதை விடவும் அநேக மக்கள் என்ன சொல்லப்போனால் நம்முடைய சரௌண்டிங்கில், இது வரைக்கும் நான் சர்ச் சரௌண்டிங்கில் நாம் இருக்கிற சரௌண்டிங்கில் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சரீர பிரச்சனைங்கிறத விடையும் சைக்காலஜிக்கல் பிரச்சனைங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கிறதாக நான் நினச்சிக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆகவே விசுவாசிகளாகிய நீங்கள், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருப்பதனாலே நீங்கள் மிக கவனமாய் மிக ஞானமாய் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நம்ம மீடியாவாக இருக்கலாம், நமக்கு பப்ளிஷ் பண்ண பல காரியங்கள் நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக்கள், கொரோனாவினால் அதிக மக்கள் மரித்து போகவில்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அநேக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அநேக சுகமாகிறார் என்கிறது நமக்கு ஆறுதலான விஷயம். இன்னொரு விதத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கொரோனா அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்ததோ அதே போல் சுகமாக வேண்டியது தான். நமக்கு மருத்துவ உலகம் சொல்லுது, இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுது. எப்படி வந்ததோ அதே போல் அது சுகமாக வேண்டியது. ஆகவே இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இது நமக்கு ஒரு மனநிலைமை பிரச்சனை ஆகி நமக்கு மாறிடக்கூடாது. மனநிலைமை பிரச்சனைன்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொரோனா முத்திரை குத்தப்பட்ட ஆளாக இருக்கலாம் அல்லது குத்தப்படாத ஆளாகவும் இருக்கலாம். ஆனால் குத்தப்படாத ஆள்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஐயோ நமக்கு வந்துடுமோ, பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு, அந்த பயத்தினாலே நம்மை பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான மனநிலைமைக்குள்ளாக்கும். ஏன் சொன்னால் 5 மாதங்கள் நம்ம கடந்து விட்டோம், இன்னும் நம்ம போக வேண்டிய காலம் இருக்கிறது. இது ஒரு பயமே நமக்கு ஒரு மனநிலைமை பிரச்சனையாக மாறிடும். அது மட்டுமல்ல, கொரோனா முத்திரை குத்தப்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய சமுதாயம் ட்ரீட் பண்ணக்கூடிய காரியம், பக்கத்து வீட்டுக்காரங்க ட்ரீட் பண்ண காரியம், வியாதி நமக்குள் உண்டாக்குற பாதிப்பை விடையும் மனநிலைமையில தனிமையில் அடைத்து வைக்கக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்கள் அநேக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் மிக ஞானமாய் உங்களுடைய மன அளவில் நீங்கள் எந்த அளவும் டிஸ்டர்ப் ஆகாதபடி உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கர்த்தருடைய அனுமதி யாரும் எடுக்க முடியாது. மிக முக்கியமாய் கொரோனாவால் அதிகம் பேர் கொரோனா வந்தால் எல்லாருமே மறித்து போகிறாங்களே நிலைமை நம்முடைய தேசத்தில் இல்லை. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் அதிக அழுத்தம் உங்களுடைய மனதிலும் வைத்துக் கொண்டு உங்களுடைய மன அளவை நீங்கள் கர்த்தருக்குள் அழகாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் திடன் சொல்கிறேன். தேவையில்லாமல் கற்பனை பண்ணி கொண்டு யாரும் இந்த விஷயத்தில் பயப்படாமல் நீங்கள் நார்மலாக உங்கள் வாழ்க்கையை செய்யுங்க என்று உங்களை கர்த்தருக்குள் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையில் பிறந்த நாள் திருமண நாளை பார்க்கக்கூடியவருடைய பேர்களை கூட உங்களுக்கு சொல்லி அவளுக்காக கூட நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையில் பிறந்த நாளை பார்க்கிறவர்கள் மிஸ்டர் பி உமாசங்கர், கே கிருத்திஷ், எஸ் எபி ஜாக்கின், மிஸ்ஸஸ் எஸ் ஸ்டெல்லா ஜான்சன். திருமண நாளை பார்க்கிறவர்கள் மிஸ்டர் எஸ் மனோகர் அண்ட் Mrs. S. Epsiba, Mr. B. Mohan and Mrs. M. Edilarasi. கண்களை மூடி நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிற ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பாரங்களையும் ஆண்டவரே எங்களுடைய துக்கங்களையும் எங்களுடைய விருப்பங்களையும் ஆண்டவரை நாங்கள் சொல்லத்தக்க ஒரே ஒரு இடம் உம்முடைய கிருபாசனம் மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சபையாக தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய மனம் திறந்து உங்கள் பாதத்தில் வருகிறாப்பா. எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற ஆண்டவர் தகப்பனே, இந்த கொரோனா பிரச்சனை என்கிறது வியாதி பிரச்சனைங்கிறதுடையும் ஆண்டவர் அநேகருக்கு ஒரு மனநிலைமை பிரச்சனையாக இருக்கிறாப்பா. வியாதி தாக்கி மறித்தார்கள் என்பதை விடையும் தனிமைப்படுத்தி ஆண்டவர் பயத்தினால அநேகர் மறித்து போன எங்களுடைய காரியங்களை நாங்கள் அநேக விதங்களை உணர்கிறோம் ஆண்டவரை. இந்த சூழ்நிலை எங்களை மக்களை விடுவீங்க. எங்களுடைய மக்களுடைய இருதயங்களை கத்த தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் குவாரண்டைனில் இருக்கிற வீடுகளை இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தையும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அநேகரை இப்படிப்பட்ட மனநிலைமை பிரச்சனை வெளியே கொண்டு வருகிறாய். இவளை கத்த மாற்றி நடத்த விட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர ரூபக் அவருடைய குடும்பத்துக்கு நல்ல சமாதானத்தையும் பலத்தையும் கொடுத்து கத்த தாங்குங்க. அதே போல ஆண்டவரே, தங்களுடைய அருமையானவளை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஆண்டவரே, ஜெயந்தி அவருடைய குடும்பத்திற்கு கத்த நல்ல ஆறுதலை கொடுத்து அவளை கத்தருக்குள் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி எப்சிபா மனோகர் அவளுக்கு தன்னுடைய தாயார் மறித்த நிமித்தம் உண்டான எல்லா துக்கங்களையும் மாற்றி அவருடைய இருதயங்களை கத்த தேற்றி தேவரேர் அவர்களை அநேகருக்கு ஆறுதலாய் கத்தர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை நடக்கிற எல்லா ஜப கூட்டங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை கத்தர் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவர், உலகம் பார்க்கிற பார்வை இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பார்வை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வார்த்தை தரக்கூடிய பலத்தினால் நம்பிக்கையினால் பார்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் தகப்பனே, இந்த வார்த்தையில் பிறந்த நாளை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை நாட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மந்தைக்குள்ளாய் உம்முடைய தொழுவத்திற்குள்ளாய் வைத்து உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை பார்க்கக்கூடிய குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் கத்தருக்குள் கட்டப்படட்டும். குடும்பங்கள் கத்தருக்குள் சாட்சியாக வளரட்டும். குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, குடும்பங்கள் மூலம் இவளை மூலம் கத்தருடைய திட்டத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி உடைய நன்மையின் கரத்துக்களை மறைத்துக் கொள்ளும். அன்று தொடர்ந்து ஆராதனை பகுதியில் கத்தருடைய சமூகம் இருக்கட்டும். ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கத்தருக்குள் பலப்படுத்தப்படட்டும். காத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஜபத்தில் இணைந்ததும் இப்போ ஒரு சிறு ஒரு சாட்சியை நம்ம கேட்க இருக்கிறோம். சகோதரர் சங்கர் அண்ட் அனுஷியா இவர்கள் குடும்பத்தோட சிறு சாட்சியை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். கத்தனமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வருமானம் இல்லை. ஆனந்த ஆசிரமத்திலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே ரெண்டு பேருமே வேலை பார்க்குறனால எங்களுக்கு சேல்ரி அங்கேருந்து ஒரு 2 மாதம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு வர வேணாம்ப்பா, நாங்கள் வெளியாலெலாம் எடுக்கலை, அங்கே முதியோர்கள் தான் இருக்காங்க, அதனால் வெளியால் யாராச்சும் வந்தாங்கன்னா சீக்கிரத்தில் ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்ட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு 500 ரூபா கூட எங்கக்கிட்ட இல்லை. பிள்ளைக்கு பால் செலவு கூட கஷ்டப்பட்டோம். இவர் போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 500 ரூபா கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் தர்றேன்ப்பா, நாளைக்கு தரட்டுமா அப்படின்னாங்க. வந்துட்டார் வீட்டுக்கு. வந்துட்டு எனக்கு ஒரு 500 ரூபா கூட இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். நாங்கள் என்ன செய்வோன்னு தெரில. அப்போ நான் என்னுடைய பிஎஃப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் பேண்டமிக்கில். அப்போ ஒரு 20,000 ரூபாய் எங்களுக்கு கிடச்சிது. ஆனந்தத்துலேயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் போய் வேலை தேடினார். ஒவ்வொரு சலூன் கடையாக போய் வேலை கேட்டார். அப்போ எங்களுக்கே வேலை இல்லைப்பா, லாக்டவுன் முடிவிட்டு உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன பண்ணலான்னு அந்த 500 ரூபா தரேன்னு சொன்னவர் மறுநாள் ஃபோன் பண்ணி, மனுஷங்கள நம்பாத, கடவுளை நம்பு, தேவனை நம்பு அப்படின்னாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், ரெண்டு பேரும் நீலோன் போட்டு தினமும் அப்பா டெய்லி எங்களை போஷிக்கிறீங்க, இது ஒரு 500 ரூபா இல்லை பாலுக்கு நாங்கள் என்ன செய்வோம், குழந்தைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவர் எங்களை நேர்த்தியாக நடத்தினார். அப்போ ஒரு வசனம் என் கண்ணுக்கு பட்டது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு. அதை படித்தோடனே எனக்கு ஒரு தெரியல அதோட வேல்யூ என்னன்னு, ஆனால் அந்த வார்த்தை வந்து எனக்கு கடைசி வரைக்கும் இருந்து உதவி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வேலை இல்லைன்னொட்டி நாங்கள் என்ன பண்ணலான்னு ப்ரேயர் பண்ணப்போ சொந்தமாக ஒரு கடை போடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். 20,000 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ண பிறகு ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு மூலமாக உதவி பண்ணார். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்தினார். ஒன்றுமே இல்லாமல் சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டோம். அப்புறம் சர்ச்சிலேருந்து எங்கள் ஆசிரமத்தில் இருந்துலாம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆண்டவர் வந்து எங்களை உயர்த்தியிருக்கார், எவ்வளோ மகிமையாக எங்களை நடத்தியிருக்காரு. தேவனுக்கு கொடான கூட நன்றி. 500 ரூபா கூட இல்லாத எங்களை முதல் நாள் வருமானமே எங்களுக்கு 5,000 ரூபா கொடுத்தார். எவ்வளோ அற்புதமாக நடத்தியிருக்கார். ஆண்டவருக்கு கொடான கூட நன்றி. நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். தேவனே உமக்கு சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். நான் தேவையில்லாமல் தண்ணி அடிச்சுட்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருந்த ஆள். சமுதாயத்தில் வந்து எனக்கு நல்ல பேர் கிடைக்கல, ஒரு அவமானம் தான் சந்தித்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்லவனாக திருத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் சொல்லி இன்னொருத்தன் திருந்துற அளவுக்கு இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நல்ல சாட்சிகளை கூட கேள்விப்பட்டோம். நான் இந்த லாக்டவுன் நாட்களில் நம்முடைய விசுவாச குடும்பங்களை கொஞ்சம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயகரமான விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். காகங்களை எலியாவை கொண்டு போஷித்த அப்படிப்பட்ட வேதாமத்தினுடைய சம்பவங்களை வெவ்வேறு வடிவங்களில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்கூடாக நாம் கண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த தேவனை இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்குள் கவனிக்கும்படிக்காக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் பொழுது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளிரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஒரு பெரிய வேத பகுதியினுடைய ஒரு சின்ன பாட்டை நம்ம பார்த்ததுனால இப்போ என்ன வாசிச்சோங்கிறது கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நன்றாய் கவனியுங்கள். இதில் மிகவும் கோடிட்டு காண்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால், தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு, காட் மே பி ஆல் இன் ஆல், எல்லாவற்றிலும் எல்லாமாய் தேவனே இருக்கிறார் எங்கக்கூடிய அந்த காரியத்தை மிக முக்கியமாய் கோடிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாம் இன்றைக்கு ஒரு உற்சாகமான ஒரு பகுதியை நாம் இந்த பார்க்கிறோம். இதை சொல்லுவதற்கு நான் மிகுந்த ஆண்டவருக்குள் உற்சாகமும் சந்தோஷமும் தைரியம் கொண்டு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் முன்னாடி வைக்கும்போது முதலாவது உங்களுக்கு பியூரா சில இறையியல் சில தியாலஜி உங்களுக்கு நான் பேச போகிறேன். அதனுடைய அடுத்த பகுதியில் இதை சம்பந்தமான பிரசங்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அநேக நேரமாய் நம்ம சபையிலாக இருக்கலாம், வேறு எங்கேயா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை சம்பந்தமாய், நாம் சம்பந்தமாய், நம்முடைய பிரச்சனை சம்பந்தமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு பிரசங்கமாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளாய் வெளிப்படும் போது அது நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பது மட்டுமல்ல, உற்சாகத்தை கொடுக்கிறது. நம்ம அதை அதிக ஆசையாக நினைச்சுக்கிற மிக கவனமாய் நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தேவைதான். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனையும் அவருடைய நித்திய திட்டத்தையும் அறியக்கூடிய தேவனை அறியக்கூடிய நம்ம வார்த்தைகள் மேலும் நம்முடைய அதிக கவனங்களை என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். தேவனை பற்றியும் அவருடைய நித்திய திட்டங்களை பற்றியும் நமக்கு வேதம் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களையும் மிக கவனமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தியாலஜி, அப்படிப்பட்ட ஒரு இறையியலை தான் உங்களுக்கு நான் இந்த நாளிலே முதல் பகுதியில் சொல்ல இருக்கிறேன். இதை விசுவாசிகள் நீங்கள் ஆர்வமாய் கேட்க வேண்டும். என்னென்னு சொன்னால், நாம் தேவனை குறித்து மிக கவனமான விதத்தில் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரமாய் ஒரு ஆழமாய் நம்மை ஆண்டவருக்குள் கட்டுவதற்கு நம்ம வழி நடத்தும். சில நேரங்களில் சிச்சுவேஷனல் ப்ரீச்சிங், அதாவது ஒரு சூழ்நிலைக்கேற்ற வேத வாக்கியங்களை கேட்கிறோம், ஆறுதலாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் மறந்து போகிறது. ஆனால் தேவனை குறித்து நாம் அறியக்கூடிய காரியங்கள் நம்மை நித்தியமாய் கர்த்தருக்குள் கட்டுவதற்கு மட்டுமல்ல, நாமே கர்த்தருக்குள் வேரூன்றுவதற்கு அது உங்களை நிச்சயம் நடத்தக்கூடியதாக இருக்கும். சரி, நம்முடைய வேதனுடைய பகுதிகளுக்கெல்லாம் நம்ம கடந்து வரப்போகிறோம். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய முழு செய்தி என்னவென்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய சபைக்கு உயிர்த்தெழுதலின் பிரச்சனையை குறித்த காரியங்களை இங்கே தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கொரிந்தியில் இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டார்கள், இந்த காரியங்களை விசுவாசிக்கவும் செய்தார்கள். ஆனால் அவருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதனுடைய மறுபக்கமாய் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அதாவது அவர்கள் மரித்தாலும் ஒரு நாள் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள், கர்த்தருடைய நாளில் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த கொரிந்திய விசுவாசிகள் கொஞ்சம் பேருக்கு கடினமாக இருந்தது. இதை பற்றிய பல சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தது. ஆகவே இந்த காரியத்தை தான் இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விலாவாரியாக விளக்குகிறார். அப்படி விளக்குவதனுடைய ஒரு பகுதியை தான் இந்த இடத்துல 27, 28 வசனங்கள் இதனுடைய பகுதிகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிப்பதற்கும் சரி, இதை விளக்குவதற்கும் சற்று கடினமானதுதான். ஆனாலும் கூட தேவன் கொடுத்த பலத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் இதை உன்னிப்பாய் நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நித்திய திட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது அவர் மகிமையானவராக இருக்கிறார். உலகத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனிக்கிறார். மீட்கப்பட்டவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் சபையிலே சேர்த்து சபையிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வெரி ஆக்டிவா ஆண்டவர் மிக மகிமையாய் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கார். ஒரு நாள் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார். வரும்போது அவருக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். அதற்கப்புறமாய் ஆண்டவருடைய நித்திய திட்டத்தில் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் தேவனாக இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார். முடிவாக இந்த உலகத்தினுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம். இவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும் போது கடைசியில இந்த முழு உலகம், இந்த பேரண்டம், இந்த ஹோல் யூனிவர்ஸ், இதனுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா பிதாவினுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த பிதாவினுடைய கையில் ஒப்பு கொடுக்கும் போது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது, தேவனே சகலவற்றிலும் சகலமாக இருப்பார். காட் மே பி ஆல் இன் ஆல் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனே சகலவற்றிலும் சகலமாய், எல்லாவற்றிலும் எல்லாமாய். அப்பொழுது யார் தான் தெரிவார்னா தேவனே இருப்பார்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்லிக்கிறது. இந்த இடம் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காரியம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது பிதாவானவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார். பிதாவுக்கு கீழாக யார் இருப்பார்னா குமாரன் இருப்பார்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்குது. பாருங்கள், இந்த இடத்தை கொஞ்சம் கவனமாய் கவனித்து விட்டு அடுத்த பாட்டுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். காட் மேபி ஆல் இன் ஆல் என்கக்கூடிய அந்த வார்த்தையை, அதாவது தேவனே சகலவற்றிலும் சகலமாக எங்கக்கூடிய வார்த்தையை இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்ம பார்க்குறோம். காட் மேபி ஆல் திங்ஸ் இன் ஆல், ஒவ்வொரு இடத்திலும் தேவனே இருக்கிறதை போல. இன்னும் சொல்ல போனால் காட் மேபி ஆல் திங்ஸ் இன் ஆல் மேன். ஆல் மேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொன்றுக்குள்ளும் தேவனே இருக்கத்தக்கதாக அந்த நாள் இருக்கும் என்பதை இந்த இடத்துல என்ன செய்கிறது சொல்லியிருக்கு. இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, we can see a complete and absolute supremacy எங்களுடைய ஒரு காரியத்தை பார்க்க. அதாவது அந்த நாட்களில் ஒரு முழுமையான நிறைவான ஒரு உன்னத தன்மையை அந்த நாட்களில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாய், எல்லா பொருட்களாக இருக்கலாம், எல்லா மனிதர்களாக இருக்கலாம், இந்த முழு உலகத்தினுடைய எங்கேயா இருந்தாலும் தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாய் நிறைந்திருக்கிறதை அந்த நாட்களில் நாம் பார்க்க முடியும் என்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் அண்ட் அப்சல்யூட் சூப்ரமசி, அப்படிப்பட்ட ஒரு உன்னத தன்மையை என்ன செய்யலாம் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குறான்னு சொல்லி என்ன செய்யலாம் எடுத்தலாம். பாருங்கள், அந்த நாளில் இருக்கும்போது இந்த இடம் சொல்லிருக்கு, தேவனே சகலவற்றிலும் சகலமாக இருப்பார். அதே போல கொலோசையர் 3:11 நாம் வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், அதிலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் all and in all என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல எப்படி தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறான்னு சொல்லி இருக்குதோ அதே போல இந்த பகுதியில கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமா. அப்போ தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது அங்கே யாரை பார்க்கிறோம்னா தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம். கிறிஸ்துவானவர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி மனுக்களை புதிய சிருஷ்டிக்குள் கொண்டு வரும்போது யாரை எல்லாவற்றிலும் எல்லாமாய் பார்க்கிறோம்னா கிறிஸ்துவை எல்லாவற்றிலும் எல்லாமாய் பார்க்கிறோம். இப்பொழுது கிறிஸ்து தம்முடைய உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் முடித்து பிதாவுடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும்போது அன்றைக்கு எதுவாய் தெரியும்னா எல்லாவற்றிலும் எல்லாமாய் பிதாவை என்ன செய்வார் இருப்பார். அந்த இடத்துல பிதாவுக்கு குமாரன் என்ன செய்வான் கீழ்பட்டிருப்பார்னு சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தியாலஜியை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். எல்லா விதங்களிலும் நம்முடைய தெய்வீகத்தை குறித்து நம்முடைய தேவனை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம படிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் நாம் அதிகமாக கவனிக்கும் போது தேவன் பிதாவுக்கு குமாரன் எல்லாவற்றிலும் சமமானவர். எந்த விதத்திலும் பிதாவுக்கு குமாரன் குறைந்தவர் அல்ல என்கிறத நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தேவனுக்கு சமமானவர் என சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது நாம் பார்க்கிறோம். ஆகவே தெய்வீக நிலையில அவருடைய செயல்பாட்டில் குமாரன் அல்லது தேவனுக்கு சமமானவர் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது எல்லாவற்றையும் பரிகரித்து குமாரன் பிதாவுடைய கையில ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கும் போது பிதாவுக்கு குமாரன் கீழ்பட்டிருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது என்ன அளவுனா பொசிஷன் அடிப்படையில் அல்லது வரிசை அடிப்படையில் நம்ம தெய்வீகத்தை நம்ம சொல்லும் போது முழுமையான தெய்வீகத்தை சொல்லும் போது அதை வரிசைப்படுத்தி சொல்லும் போது பிதாவை ஃபர்ஸ்ட்ல வைக்கிறோம், குமாரனை செகண்ட்ல வைக்கிறோம், பரிசுத்தாவியனை தேர்ட்ல வைக்கிறோம். இதுக்கு அதனால ரேங்க் அடிப்படையில் இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி அல்ல, அவங்கள நம்ம பொசிஷன் அடிப்படையில் நம்ம இதை ஃபர்ஸ்ட் செகண்ட் என்று சொல்லி என்ன செய்கிறோம் சொல்லக்கூடியவளாக இருக்கு. ஆனால் எந்த விதத்திலும் குமாரன் பிதாவுக்கு 2ஆம் தரம் என்று அல்ல, அவருடைய வரிசை அடிப்படையில் இப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை இந்த பகுதி நமக்கு என்ன செய்கிறது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்னும் உங்களுக்கு நான் சில காரியங்களை கூட சொல்லியிருக்கேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஊழியத்தை செய்து வருகிறார்னா அவர் மத்தியஸ்தர் மீடியேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியத்தை அவர் செஞ்சு கொள்கிறார். அதாவது பிதாவுக்கும் அதாவது இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு மத்தியஸ்தர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். இந்த மத்தியஸ்தர் மூலமாகத்தான் தேவனை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மத்தியஸ்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். இந்த மத்தியஸ்தர் எங்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த உலகத்தை என்ன செய்கிறார் ஆட்சி செய்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து இயேசு பார்த்தீங்கன்னா அந்த மத்தியஸ்தர் எங்கக்கூடிய ரோலில் அவர் தொடர்கிறார். அதனால தான் நம்ம எல்லாருமே குமாரன் மூலமாய் பிதாவிடத்தில் என்ன செய்கிறோம் செய்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை எல்லாமல் ஒருவனும் என்ன செய்யவில்லை பிதாவிடத்தில் வருவதில்லை. தோமா காமிச்சார், பிதாவை எங்களை காண்பின்னு சொல்லி சொல்லும்போது இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அந்த மீடியேட்டர் எங்கக்கூடிய ஊழியத்தை மீடியேட்டர் எங்கக்கூடிய இடத்துல அவர் இந்த உலகத்தை என்ன செய்து ஆட்சி செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் பரிகரித்து எல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு மரணம் வரைக்கும் பரிகரிக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய சகல வல்லமைகளை மாற்றியும் பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கும் போது நாம் அந்த நாளில் ஒரு ஆச்சரியமானதை பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி குமாரன் வழியாய் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீகத்தை நாம் தெளிவாக என்ன செய்வோம் பார்ப்போம். பிதா, தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த தெய்வீகத்தினுடைய முழுமை எல்லாவற்றிலும் எல்லாமாய் முழுமையாக இருக்கிறதை நாம் அந்த நாளில் என்ன செய்வோம் நம்ம பார்க்குறதா இருக்கோம். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து மீடியேட்டராக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை இல்லை நம்ம வெளிப்படையாகவே அந்த தெய்வீகத்தை தேவனை என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். பாருங்கள், ரோமர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசியுங்கள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சரி, இந்த பகுதியை நம்ம கவனிக்கும் போது பாருங்க, தேவனை நாம் அந்த நாளிலே முழுமையாய் பார்ப்போம். தேவன், தெய்வீகம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான இப்படிப்பட்ட அந்த தெய்வீகத்தினுடைய முழுமையை நாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர் நேரடியாகவே நம்மோடு இருக்கிறதை நாம் அந்த நாளில் என்ன செய்வோம் பார்க்கக்கூடியவளாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தெய்வீகத்தை பற்றி நாம் சொல்லணும்னா நம்ம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விளக்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளை உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா இவைகள் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கிறது, நிலைவரமாக இருக்கிறது. ஆனால் இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொண்டால் பூமியிலிருந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், காலையில் சூரியன் வருகிறது, நைட்ல சந்திரன் வருகிறது, நட்சத்திரம் வருகிறது. காலையில சூரியன் வந்த உடனே சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் மறைகிறதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அப்படியா? இல்லை. சூரியன் நித்தியமா இருக்கிறது, சந்திரனும் எப்போதும் இருக்கிறது, நட்சத்திரங்களும் எப்போதும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த பூமியினுடைய அமைப்பு, பூமியை சுற்றி வருவதனாலே நமக்கு என்ன தெரியும்னா, பகல்ல சூரியன் தெரிகிறது, நைட்ல சூரியன் தெரியல, சந்திரன் தெரிகிறது, நட்சத்திரங்கள் தெரிகிறது. மீண்டும் பகலானா சூரியன் தெரிகிறது, சந்திரன் என்ன செய்கிறது, மறைகிறேன்னு சொன்னா நம்முடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் பூமியை விட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம போகிறோம், போய் நம்ம விண்வெளியில ஒரு இடத்துல நின்று பார்க்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா ஈவன் 24 hours சூரியனை பார்க்கக்கூடிய இடத்துலையும் என்ன செய்யலாம், நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன செய்யலாம் இருக்கிறது. இன்றைக்கு சயின்ஸ் என்ன செய்திருக்கு. அதே போல் நம்ம இன்றைக்கு பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீகத்தை கொஞ்சம் மறையாய் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார், அவர் மத்தியஸ்தராய் ஆட்சி செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் பரிகரித்து பிதாவுக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள் வரும்போது நாம் அன்றைக்கு பார்ப்போம், தேவனே சகலவற்றிலும் சகலமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். அந்த நாளில் தேவனே சகலவற்றிலும் சகலவமாக என்ன செய்வார், இருப்பார். அந்த நாளில் எந்த விதமான இடையூறும் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை என்பதை நாம் இந்த இடத்துல மூலம் நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். உங்களுக்கு நான் அதிகம் இறையில் பேசிட்டே நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கக்கூடிய காரியம். இந்த இடத்தை நான் முடிக்கும் போது பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்குள்ள நான் கடந்து சொல்லேன். அந்த பெண்கள் என்கக்கூடியவர் இந்த பகுதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேர் இஸ் இம்ப்ளைட் சம்திங் நியூ பட் ஆல்சோ சுப்ரீம் அண்ட் எட்டர்னல். இந்த இடத்துல அதாவது நாம் வாசித்த 1 Corinthians 15:28 இந்த பகுதியிலே முற்றிலும் புதிதான ஆனால் உண்மையான நித்தியமான ஒரு காரியம் மிக அழுத்தமாக இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அது என்னவென்று சொன்னால், நான் ஒரு சென்டென்ஸை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஆல் திங்ஸ் அண்ட் தேர்ஃபோர் ஆல் மென் வித்தவுட் எனி இன்டரப்ஷன், நோ கிரியேட்டட் திங் கிளைமிங் ஏ பிளேஸ், நோ எனிமி கிரியேட்டிங் பொசிஷன், ஷால் பி சபார்டினேட்டட் டு த சன், த சன் டு த ஃபாதர், ஆல் திங் ஷால் சே காட் இஸ் ஆல் திங்ஸ் டு மீ. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதாவது குமாரன் பிதாவுக்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த மகிமையான நாட்களில் எந்த ஒரு உருவாக்கப்பட்ட வஸ்துவும் தனக்குன்னு ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வதில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட வஸ்து தனக்குன்னு இடத்தை எடுத்துக்கொள்கிறது இல்லையா, எடுத்துக்கொள்கிறது. இதுதான் தெய்வமாக இருக்குமோ, அதுதான் கடவுளாக இருக்குமோ என்று சொல்லி உருவாக்கப்பட்ட வஸ்து தனக்குன்னு ஒரு கடவுளுக்குரிய இடத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் அந்த நாள் வரும்போது எந்த உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்துவும் தனக்குன்னு ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் தெய்வீக திட்டத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சாத்தான் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திட்டத்திற்கு அப்போசிஷன் பண்ணக்கூடிய, அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிரிகள் இருக்கிறது. அந்த நாள் வரும்போது அந்த எதிரிகளும் எந்த ஒரு தகுதியும் அவர்கள் என்ன செய்வதில்லை, எடுத்தப்படுவதில்லை. எல்லாம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் எல்லாம் கீழ்பட்டிருக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காலம், ஆல் திங்ஸ் ஷால் சே God is all things to me. என்னில் எல்லா சிருஷ்டிகளும் சொல்லும், தேவன் எனக்குள் எல்லாமா என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதை எல்லா சிருஷ்டிகளும் சொல்லும். நாமும் அதை பார்த்து என்ன செய்ய போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பூரண நிலைமையை ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார், வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய். பார்த்தீங்கன்னா குமாரன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து இந்த உலகத்தினுடைய ஆட்சியை பிதாவுடைய கையில் ஒப்புக் கொடுக்கும் போது எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை God is all things to me. இதுதான் ஒரு முடிவான நிறைவேறுதல், இதான் ஒரு நித்திய கீழ்ப்படிதல். இது நாம் சொன்ன எட்டர்னல் ஹார்மோனி. அந்த நாள் பாருங்க, ஒரு நித்திய ஒருமைப்பாடு, ஒரு நித்திய இணக்கத்தை அந்த நாளிலே நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு எல்லைய சொல்லுமா, தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாய். நித்தியமான நாள் மட்டுமல்ல, இந்த நாளிலே நம்ம விசுவாசிகள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னாலா, தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம், தேவனே சகலவற்றிலும் சகலவுமாய் என்று சொல்லக்கூடிய காட்சியை இன்னைக்கு விசுவாசிகள் பார்க்கக்கூடியவளாய் இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து சில காரியங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறவனாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை நம்ம பாடி ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாமானவர் என்பதை விசுவாசிகளை நாம் ஆவியிலே உணர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திவிட்டு அப்படியே நாம் தொடர்ந்து பிரசங்கத்தை கவனிப்பேன். இறையிலை நான் முடித்து விட்டேன். பிரசங்குக்குள்ளாய், இதை சார்ந்த ஒரு பிரசங்கத்துக்குள்ளாய் நாம் தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறவர்களாக இருக்கிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. மட்டுமல்ல நாம் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனே நீரே சகலவற்றிலும் சகலமாய். இதை நாம் அறிய வேண்டும். இதை நாம் அறிந்து நாம் உணரும் போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சுகம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நல்லா கவனிங்க. தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம் முடிவு வரும்போது மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கு விசுவாசிகள் இடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவனை எல்லாவற்றிலும் எல்லாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை கனப்படுத்த வேண்டும். அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்கள் இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் சொல்ல இருக்கிறேன். நல்லா கவனிங்க. தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம். காட் மே பி ஆல் இன் ஆல். எல்லாவற்றிலும் எல்லாம். சில நேரங்களில் சிலவங்களுடைய டேலண்ட், நல்ல டேலண்ட் இருக்கிறவங்கள, பல காரியங்களில் டேலண்ட் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ஆல் இன் ஆல். இவங்க ஆல் இன் ஆல் எங்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம மனுஷ வட்டாரங்களில் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் மனுஷங்களில் நம்ம உலகத்தை யாராவது சொல்ல முடியுமா ஆல் இன் ஆல், எல்லாவற்றிலும் எல்லாம்னு சொல்லி? இந்த உலகத்தில் எந்த மனுஷரையும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனுஷர்களை நம்ம எடுத்துக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டால், நம்ம ஒரு சிலவற்றில் நம்ம எக்ஸலண்டாக இருக்கலாம். ஒரு சிலத்தினுடைய காரியங்களில் நம்ம சொல்லுவோம் அக்குவேறு ஆணிவேறுன்னு சொல்லி நமக்கு சில விஷயங்களை தெரியலாம். தவிர நாம் இந்த உலகத்தில் ஒரு நாள் இந்த மனுஷனில் ஒருத்தரும் கிளைம் பண்ண முடியாது ஆல் இன் ஆல், எல்லாவற்றிலும் எல்லாம் சொல்லி மனுஷரில் ஒருத்தருமே என்ன செய்ய முடியாதுன்னா கிளைம் பண்ண முடியாது. நம்மள இந்த மனுஷரில் ஒருத்தரும் ஒரு நாளும் ஆல் இன் ஆல் எங்கக்கூடிய இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய வஞ்சகம் என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனுஷனுடைய உள்ளங்களில் வேரூன்றி வளர்ந்து வருகிறது. இதுதான் தீமையானது என்பதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஒரு நாளும் மனுஷன் ஆல் இன் ஆல் ஆகவே முடியாது. அவன் எவ்வளவுதான் இதாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்து 1000 வருஷம் இந்த உலகத்தை ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, ஒரு நாளும் மனுஷன் ஆல் இன் ஆல் என்ன சொல்லக்கூடிய அந்த பொசிஷனை கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் மனுஷனுடைய எண்ணங்களில் இந்த ஆல் இன் ஆல், நான் எல்லாவற்றிலும் எல்லாம் எங்கக்கூடிய எண்ணம் பார்த்தீங்க வேரூன்றி இருக்கிறது. அதுக்கு சில காரணங்களும் உண்டு. ஏன்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் ஹீரோயிசம், சினிமா பாணியை நம்ம பார்த்து வளர்ந்தவங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு பார்த்து வளர்ந்ததுனால இது நம்முடைய மனங்களில் ஹீரோயிசம் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய மனங்களில் பார்த்திங்கன்னா வேரூன்றி இருக்கிறது. சினிமா பாணி, சினிமாவுடைய விதங்கள் எடுத்துக்கொண்டால் பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோ வருவார், அதில் ஒரு வில்லன் இருப்பார். அந்த ஒரு சினிமா காட்சி சொல்லக்கூடிய காரியம்னா ஹீரோ தான் ஆல் இன் ஆல். அவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வில்லன் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் என்கிற போல் எண்ணத்தில் பல காரியங்களை செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் லாஸ்ட்டில் அதனுடைய கருத்து எப்படி தொடரும்னா, இந்த வில்லன் இல்லை ஆல் இன் ஆல், இந்த ஹீரோ தான் ஆல் இன் ஆல் எங்கக்கூடிய விதத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவில் காண்பிங்க. அது சினிமாவில் தான் நடக்குமே தவிர நிஜத்தில் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஸ்பைடர் மேன், இப்படிப்பட்ட பல காரியங்களை பார்த்து இவங்கெல்லாம் ஹீரோ, இவங்க ஆல் இன் ஆலாக சொல்லுவாங்க. இடையில கூட பிள்ளைங்க இந்த ஸ்பைடர் மேனை பார்த்துட்டு, இந்த காரியங்களை பார்த்துட்டு, அவங்க ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கும், உங்களுக்கு யார் உங்களை காப்பாற்ற வருமோ சொல்லுவாங்க, ஸ்பைடர் மேன் வந்து காப்பாற்ற வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட கதைகளாகவும் நாடகங்களாகவும் இப்படிப்பட்ட ஹீரோயிசம் இந்த விதத்தை மக்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அவனுடைய மக்களுடைய உள்ளங்கள், நம்முடைய உள்ளங்கள், இவன் நம்மளை தெரியாமலே கூட இது மறைஞ்சிருக்கும். நம்ம ஆல் இன் ஆல், நம்ம ஆல் இன் ஆலாக ஒன்றில் ஆல் இன் ஆல் நினைக்கலாம், அல்லது ஆல் இன் ஆலாக மாறணும்னு சொல்லிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா விரும்பி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆல் இன் ஆலாக இருக்கிறவ போல் ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரசிகர்களாக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அது சினிமாவில் இருக்கலாம், சிலவங்க அரசியலாக இருக்கலாம், சிலவங்க ஆட்சி செலுத்தவங்கள கூடியலாக இருக்கலாம், சிலவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கலாம். எதையோ ஒருத்தவங்களை, ஓ இவங்க நிறைய செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்கக்கூடிய உளோடு தங்களை அடையாளப்படுத்தவும் நம்முடைய உலகம் போகிறது. இப்படிப்பட்ட விதங்கள் தான் இந்த நாளில் என்ன செய்கிறதுங்க போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு எல்லா மக்களுடைய இல்லங்களும் எல்லாவற்றிலும் நான் எல்லாமா இருக்கணும் என்கூடிய ஆசை இருக்குது மட்டுமல்ல அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனபாவம் என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட மனநிலைமை இருக்கும்போது இது நம்முடைய தீமைக்கு காரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட மனநிலைமைகள் நமக்குள் வேரூன்றி வளர்ந்தால் பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாகவே நாம் எந்த இடத்துல நிலைநிற்க முடியாத ஒரு காரணத்துக்கு நம்ம போயிடுவோம். எந்த ஒரு இடத்துல நம்ம நிலைநிற்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஒரு டாக்டரை பார்க்குறாங்க, ஓ டாக்டர் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுறாங்க, எவ்வளோ அவங்கள ரொம்ப மதிப்பாக நடத்துகிறாங்க, அதை பார்த்தோன்னே பார்ப்பாங்க, ஓ நான் டாக்டரை போல் ஆகிடணும், டாக்டரை போல் ஆளினாலாக மாறணும். அப்படி போகிறாங்க, பார்க்கும்போது ஒரு இன்ஜினியரே பார்க்குறாங்க, இன்ஜினியர் எவ்வளோ ஃபேமஸாக ஒரு ஃப்ளைட்டை வரைக்கும் எவ்வளவு அழகாக இதாக பண்ணுறாங்க, ஸோ நான் அப்போ அந்த பொசிஷனில் மாறணும், அப்படி மாறுறாங்க. இன்னொரு பைலட்டை பார்க்குறாங்க, எவ்வளோ அழகாக ஃப்ளைட்டை நடத்தி கொண்டு போகிறாங்க, நம்ம அப்படியாய் மாறணும். இப்படி பார்த்தீங்கன்னா பல காரியங்களில் அவங்கள ஒவ்வொன்றை பார்க்கும்போது இப்படிப்பட்டவளாக மாறணும், ஆளினாலாக மாறணும். இது இப்படி நினைக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நிலைநிற்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் நிலைநிற்க முடியாத ஒரு காரியத்திற்கு என்ன செய்ய முடியும் சொல்லப்படும். இந்த உலகத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, நான் ஆளினால் நான் எல்லாவற்றிலும் எல்லாம் எனக்கு கீழே தான் மற்ற எல்லாம்னு சொல்லி நினைச்ச மக்கள் அல்ல தலைவர்களாக இருக்கலாம், ஒரு பரியாச பொருளாய் மாறி இருக்கிறாங்க. நீங்கள் சரித்திரங்களை புரட்டி பாருங்கள், அநேக மக்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் இது உண்மை என்று சொல்லி தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களை ஆளினால் நினைத்த தலைவர்களாக இருக்கலாம், பலது பல வெவ்வேறு துறைகளில் இருந்தவங்களாக இருக்கலாம். ஆளினால் நான் எல்லாவற்றிலும் எல்லாம் தான், எனக்கு என்னை மிஞ்சி வேறு யாரும் இல்லை, எனக்கு கீழே தான் அடுத்தவங்கன்னு சொல்லி நினைத்த ஒவ்வொருவருமே பரியாச பொருளாக என்ன செய்திருக்கிறாங்க, மாறி போயிருக்காங்க. இந்த ஆளினால் என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் ஒரு பாப்புலாரிட்டிக்கு நேராய் நம்ம என்ன செய்யணும்னா நடத்தக்கூடியதாக இருக்கும். பாப்புலாரிட்டிக்கு நேராய் நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஆளினால் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் நம்முடைய மனநிலைமைகள் அநேக நேரங்களே ஊறி இருக்கிறது. இது முடிவில் எங்கே கொண்டு போயிடும், நான் இன்னும் சொல்லப்போனால் பிரசங்கியின் வார்த்தைகளை சொல்லப்போனால் காற்றை பிடிக்க மனுஷன் முயற்சி செய்யக்கூடிய வழியாக இருக்கும். அதுதான் அதில் சொல்ல மாயேன்னு சொல்கிறாரு. மாயேன்னா என்ன அர்த்தம்னா பார்த்தீங்க, கிராஸ்பிங் த விண்ட், அதாவது காற்றை பிடிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய அது அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக என்ன செய்யும் இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று காரணம், நம்மை ஒரு நாளும் ஆளினால் அல்ல. ஆளினால் சொல்றது யாருன்னா தேவனே ஆளினால். சகலவற்றிலும் சகலமாக யார் இருக்குன்னா தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த இடத்தை தவிர இந்த உலகத்தில் ஆலின் ஆல் எல்லாவற்றிலும் எல்லாமான்னு சொல்வதற்கு ஒருவருமே இல்லை இல்லை. இந்த பொசிஷனை நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டுகொள்ளணும் என்பதை தான் உங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்யணும் சொல்லுறேன். இந்த பொசிஷனை நம்ம கண்டுகொண்டு நம்ம கண்டுகொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதையும் நம்முடைய மனநிலைமைகள் நம்முடைய எண்ணங்கள் சீராக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்ல இருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழுத்தமாக சொல்லியிருக்கிறேன், ஒரு நாளும் ஆளினால் எங்கக்கூடிய அந்த பொசிஷனை இந்த உலகத்தில் யாருமே கிளைம் பண்ண முடியாது. மனுஷனில் நம்ம யாருமே ஆளினால் என்கிறது இல்லவே இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு பகுதி மட்டும்தான், ஒரு பகுதியில் சிறப்பாய் செயல்படுகிறவர்கள். ஏதோ ஒரு பகுதியில் இப்போ நான் இருக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா என்னில் பிரசங்கிக்கிறவுடைய காரியமாக இருக்கான், ஆலயத்தில் இந்த பாஸ்டோரல் இந்த ரோலில் மட்டும்தான் செயல்பட முடியும், மற்ற எல்லாவற்றிலும் நான் செயல்பட முடியாது. பார்த்தீங்க பாஸ்டோரல்னு சொன்னாலும் நானும் ஆளினால்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா பைபிள் நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டுக்கு எல்லா வசனமும் தெரிந்தாலும் பைபிளில் எல்லாவற்றிலும் ஆளினாலுன்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஒரு பாட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் ஏதோ ஒரு பாட்டில் கத்த நமக்கு கொடுத்த ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், செயல்பட்டே கொண்டிருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம்னா நம்ம ஆளினால் என்கிறது எந்த விஷயத்திலும் இல்லவே என்ன இல்லை இல்லை. ஆனால் இந்த இடத்தை இதை நம்ம அழகாய் உணரும் போது அப்படின்னா நம்ம எதில் எங்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள் நம்ம ஆண்டவருக்குள் என்ன செய்யப்படுறோம், நடத்தப்படும். நான் யாரு, நான் எதில், நான் எதற்குரியவன், என்னுடைய பார்ட் என்ன என்கிறத நாம் கண்டுபிடிப்பதுக்கு இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நடத்தப்படுறோம். தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம் சொல்லி நாம் உணரும் போது நாம் எல்லாவற்றிலும் எல்லாம் அல்ல என்பதை நாம் நிச்சயப்படுத்திக்கிறோம். அப்போ நாம் எல்லாவற்றிலும் எல்லாம் அல்ல என்று சொன்னால் அப்போ என்னுடைய பகுதியில் நான் ஏதோ ஒரு பகுதியில் நான் செயல்படக்கூடியவன். அப்போ என்னுடைய பகுதி என்னங்கிறதை நாம் அறிந்து அந்த பகுதியில் செயல்படும் போது உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அலையா சொல்லுவோமா, இப்போ நான் பாஸ்ட் என்று சொன்னாலும் உடனே நான் நினச்சிடக்கூடாது கிறிஸ்தவ உலகத்துக்கு முழுசும் பார்த்தீங்கன்னா என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள என்ன செய்ய முடியாது. எனக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. நம்ம சர்ச்சுன்னா இந்த சபை சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் சொல்ல முடியாது ஆளினால் பாஸ்ட் தான் சொல்ல முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிச்சு செயல்படும் போது நாம் சிறப்பானவர்களாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். என்னுடைய மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ஆளினாலுங்கிறது இல்லவே இல்லை. நம்ம ஒரு பகுதி தான். நம்ம இந்த பகுதி என்ன என்கிறது நம்ம கண்டுபிடிக்கும் போது உண்மையாகவே நம்ம ஆசீர்வாதமாய் நன்மையாய் நாம் செயல்பட முடியும் என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்ல வரேன். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் பார்த்தீங்கன்னா ஆளினால் எங்கக்கூடிய நினைப்பு ஆளினால் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் அவங்களை பாப்புலாரிட்டி பண்ண வைக்கிறதா இருக்கும். இன்றைக்கி அநேக நேரங்களே சோஷியல் மீடியா இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அநேகருக்குள்ள இந்த எண்ணம் இருப்பதனாலே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்படுறார்கள். கடைசியில் அவங்க பரியாச பொருளாய் மாறி போகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம சொல்லுகிறோம், நாம் ஒரு நாளும் ஆளினால் எல்லாவற்றிலும் எல்லாம் இல்லை, தேவன் ஒருவரே எல்லாவற்றிலும் எல்லாம். நாம் யாருன்னு சொல்லும்போது பைபிள் நமக்கு சொல்லும்போது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 8வது சங்கீதத்தில் நம்ம எப்படியாக வாசிக்கிறோம், தேவனே மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் அந்த இடத்தை வாசிக்கிறோம். 4வது வசனம் நினைக்கிறேன், மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம், வாட் இஸ் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்கப்படும். அவன் ஒன்றுமில்லை, அவன் எல்லாவற்றிலும் எல்லாம் இல்லை, அவன் ஏதோ சம்திங் தான், கொஞ்சம்தான் அவனை தவிர எல்லாவற்றிலும் அல்லாமன்னு சொல்லி என்ன சொல்லி மனுஷன் நினைக்கல இல்லை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நம்ம நன்மையாய் மாறுவதற்கு, அப்போ இந்த இடத்துல உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடமா நீங்கள் என்ன செய்யுங்க நினைக்க, இது நம்மை சரியாய் கண்டுகிடுவதற்கு நம்மை நடத்தக்கூடிய காரியம். முதல்ல நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எல்லாவற்றிலும் எல்லாமல்ல, தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அறிந்திருக்கிறோம். அப்போது நாம் யாருன்னா நாம் சம்திங், ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்வங்க இருக்க முடியுங்க, அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம கேட்பீங்க, அப்போ நம்ம இடத்துல அவ்வளோ பெரிய நன்மைகளை பார்க்க முடியாதோ என்ன சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. நான் இடத்தை ஒரு 2 காரியத்தை சொல்லணும். அப்போது தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பதுனால இந்த தேவனோடு நம்ம அடையாளப்படுத்தும் போது அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே என்ன செய்கிறது கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்க்குறாங்க, உலக தலைவரை பார்க்கலாம். சிலவங்களுக்கு நாட்டினுடைய பிரதமரை அப்படி யோசிக்கிறாங்க, அவர் நிறைய சாதனைகளை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவராக போல் மாற முடியாது, உடனே நினச்சவங்க அவருடைய ரசிகர்களாக மாறிடுறாங்க இல்லையா, அவரை சார்ந்து இருக்கிறவங்களாக மாறுறாங்க. அல்லது அமெரிக்கனுடைய பிரசிடண்டாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் வேறு ஒரு விதத்தில் இருக்கலாம். எல்லாவற்றிலும் எல்லாம் இவங்களை ரொம்ப நிறைய செய்கிறாங்க, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களால் எல்லாம் கூடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மாற முடியாது. ஆகவே என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்லாம் என்ன செய்கிறாங்க மாறுகிறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய காரியம்னா ஒரு காரியம், ஒரு சத்தியத்தை நீங்கள் அழகாக புரிஞ்சுங்க, மனிதருக்குள்ளே தலைவர்களாக இருக்கலாம், ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கலாம், யாருமே எல்லாவற்றிலும் எல்லாம்ங்கிறது இல்லவே இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக உங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் எல்லாம்னு சொல்லி யாரும் எந்த கலைஞர்களும் இல்லை, யாருமே இல்லை. ஆகவே எல்லாவற்றிலும் எல்லாம்னு சொல்லும்போது யாருன்னா தேவன் ஒருவரே, கிறிஸ்து ஒருவரே எல்லாவற்றிலும் எல்லாமா என்ன செய்கிறார் இருக்கிறார். நாம் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறோம், அந்த பகுதியை என்ன என்கிறதை கிறிஸ்து மூலம் கண்டுபிடிக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் அடையாளப்படுத்தப்படும்படி நாம் அழைக்கப்படுறோம். அவருடைய ரசிகர்களாய், அவருக்கு கீழானவர்களாய், அவளோடு கூட நாம் அடையாளப்படுத்தும் போது உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவளாய் இருக்கிறோம். தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பதனாலே நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால் அவரோடு நம்மை அடையாளப்படுத்த வேண்டும். ஒரு பகுதியை நீங்கள் வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ என்று சொல்லி சொல்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது. தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பதனால நம்முடைய ரோல் என்ன, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பார்த்திங்கன்னா நம்ம நன்மையானதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன சொல்லி கேட்டால் நம்முடைய வேலை என்னன்னு கேட்டால் அவரோடு கூட இணைந்திருத்தல், டிபெண்டிங் ஆன் ஹிம், அவரை நம்ம சார்ந்து கொள்ளுதல் தான் நம்முடைய வேலையாக நினச்சிக்கிறது இருக்கிறது. அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். மனுஷங்க எப்போதுமே எல்லாவற்றிலும் எல்லாமல்ல, மனுஷங்க எப்போவுமே ஒரு சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மனுஷங்க இன்றைக்கி பல சாதனைகளை செய்யலாம், பலதை தேடி கண்டுபிடிக்கலாம், பலதை பற்றிய அறிவு இருக்கலாம், பல காரியங்களை செஞ்சாலும் அவன் எதையோ ஒன்றை சார்ந்து கொள்ளாமல் அவனால் எதையும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரா இயேசு சொல்கிறாரு, உங்கள் ரோல் என்ன, ஏன் ரோல் என்ன, நீங்கள் யாருன்னு கேட்டால் கொடிகள், ஒரு செடியில் திராட்சை செடியில் இணைந்திருக்கக்கூடிய கொடிகள். நான் யாருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு செடி, செடி இல்லாமல் செடியோட சார்ந்திராமல் கொடி ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, பலன் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் செடியோடு சார்ந்திராமல் கொடியினுடைய ஐடென்டிட்டி அடையாளத்தை பார்க்க முடியாது. இந்த இடத்த ஆளினால்னு சொன்னால் செடிதான் ஆளினால், கொடி பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து கொள்ளும் போது அந்த கொடி என்ன செய்யப்படுகிறதுங்க ஆசீர்வதிக்கப்படுது, அதனுடைய அடையாளத்தை அது தெரிந்து கொள்ளப்படுது. அதே போல நல்லா கவனிங்க, தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம். இப்போ நான் யாருன்னா அவரை சார்ந்து கொள்ளணும், அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளணும். செடியோடு கூட கொடி இணைந்து கொள்வதை போல நாம் அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ள வேண்டும். மனுஷங்க எப்போதுமே நீங்கள் நினச்சிக்கிடுங்க, அவன் சாந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். சாந்து வாழும்போது தான் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். சாந்து வாழாமல் நான் தான் எல்லாம், எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மனுஷன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். சந்திரனில் மனுஷன் நடக்கலாம், சந்திரனில் நடக்கிறதா இருந்தாலும் அவன் ஒன்றை சார்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்ன சார்ந்து கொள்ள வேண்டியிருக்கு? தன்னுடைய முதுகில் ஒரு மூட்டையை போல் அவனை சுமந்துட்டு போகிறான். அதை அவன் சார்ந்து கொள்ளணும். அதில் ஆக்சிஜன், அவன் அந்த சந்திரனில் அவன் எக்ஸிஸ்ட், அவன் வாழ்கிறதுக்கு தேவையானது அதில் இருக்குது. அதை அவன் சார்ந்து கொள்ளணும். அதை சார்ந்து கொள்ளலைன்னா அவன் சந்திரனில் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அல்லது அவன் சார்ந்து கொள்ளுகிறான், அதை கைவிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய, உயிர் வாழ முடியாது இல்லையா? அப்போ மனுஷன் எதையோ ஒன்றை என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ளக்கூடியவன் வேண்டியவனா என்ன செய்கிறான் இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவன் எல்லாவற்றிலும் எல்லாம் என்கிறது அல்ல. தேவன் ஒருவரை எல்லாவற்றிலும் எல்லாம். அவர் யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுறீங்க பாருங்க. நாம் எல்லாவற்றிலும் எல்லாமா இல்லாததுனாலே நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பதனாலே அவர் யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதவராய் என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுகிறது. இப்படி நம்ம சார்ந்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை விசேஷம் எல்லாமே நமக்கு என்ன செய்கிறது. ஒரு செடி, ஒரு கொடி செடியை சார்ந்து கொள்ளும் போது அந்த செடியுடைய ஃபுல் எஃபோர்ட், அதனுடைய சாரம், அது என்னென்ன எடுக்கக்கூடிய எல்லா காரியம் அப்படியே இந்த கொடிக்கு என்ன செய்கிறது, ஃப்ளோ ஆகிறது. இந்த கொடி ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த கொடி பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒரு நாள் ஹீரோயிசம் ஸ்பிரிட்டில் நம்ம பார்த்து நம்மை மேன்மைப்படுத்தவோ அல்லது மனுஷங்களை மேன்மைப்படுத்தி இவங்க தான் எல்லாம் எல்லாம் அவங்கள சார்ந்து கொள்ளக்கூடாது. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளும், தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம். ஆகவே அவரை சார்ந்து கொள்ளும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறோம். ஒரு பெண் இப்படியாக சொன்னால், கடவுள் என்பது ஒரு முடவன் பயன்படுத்திய கோல், ஆகவே அவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்தான், அவள் சொன்னாள். பாருங்கள், தேவன் ஒரு நாளும் நம்முடைய தனித்தன்மை, நம்முடைய சுதந்திரம் இவைகள் எல்லாத்தையும் கொள்ளையிடுகிறவர் தேவன் அல்ல. ஒருவர் ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒருவர் ஆலயம் சொல்லி பல காரியங்களில் அவர் போயிட்டே இருந்தார். அவங்க மனநிலைமை பாதிக்கப்பட்டவளாக இருந்தார்கள். அதனுடைய பல பிரச்சனைகள் வந்தபோது அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. மனநிலைமை மருத்துவரோட போனார். மனநிலைமை மருத்துவர் அவளை சோதித்து சொன்னார், இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆலயம்தான், ஆகவே நீங்கள் ஆலயத்துக்கு போகிறத நிறுத்துவது தான் சரியான வழின்னு சொல்லி நினச்சிதாரா, யோசனை கூறினாரா. பாருங்கள், மக்கள் அநேக நேரங்களில் தேவனையும் தேவனுக்குரியவளையும் இப்படி கவனிக்கக்கூடியவளாக நினச்சிக்கிறார்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் நம்முடைய தனித்தன்மை, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய இந்த காரியங்களை அவர் ஒரு நாளும் கொள்ளையிடுகிறவர் அல்ல. மாறாக இவைகள் எல்லாத்தையும் விருத்தியடைய செய்யக்கூடிய தேவன். அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் போது ஏதோ ஒரு கட்டப்பட்ட இடத்துல, ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறதெல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் போகிறோம் அல்ல. மாறாக நம்ம எதுவோ, நாம் யாராக இருக்கிறோமோ அதை நம்ம டெவலப் ஆகக்கூடியவளாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், ஒரு பெற்றோரை ஒரு பிள்ளை சார்ந்திருக்கும் போது அந்த பிள்ளை எப்படி டெவலப் ஆகிறது, அந்த பெற்றோர் போலவே டெவலப் ஆகுது இல்லையா? உண்மைதானே? ஒரு அலலியோ சொல்லுவோமா? அதே போல தான் தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது அவருடைய சாயலாகவே நாம் என்ன செய்கிறோம், டெவலப் ஆகிறோம். தான் வேதம் சொல்லுது, அவருடைய சாயலாகவே நாம் என்ன செய்கிறோமா, மருவமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். செடியை கொடி சார்ந்து இருக்கும்போது அந்த செடியுடைய எல்லாவித சாரத்தை, நன்மையான சாரத்தை எடுத்து இது பலன் மிக்கதாக என்ன செய்கிறது, ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இது வளரக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போல தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், அவரே ஆல் இன் ஆல் என்று சொல்லி என்ன செய்கிறது நிறுத்த சொல்லுது. ஏசு கிறிஸ்து சொல்லாரு, என்னில் நீங்கள் நிலைச்சிருங்க, என்னில் நிலைச்சிருந்தா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. என்னை நிலைச்சிடாமல், என்னை சார்ந்து கொள்ளாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து நேரத்தில் என்ன செய்கிறாங்க, தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்ம பார்த்திங்க, உண்மையாகவே ஆண்டவருக்கு வல்லமையான சாட்சிகளாக இருக்கக்கூடியவராக இருப்போம். நமக்குள்ள தேவ சுபாவங்கள் டெவலப் ஆகும். தேவனுடைய அன்பு நமக்குள் வளரும். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. இந்த அன்பு அநேகருக்கு ஊற்றுவீங்க. அநேகர் கிறிஸ்து இயேசுவை கண்டு கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லுகிறார். சிட்டி ஸ்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனிடம் ஒரு சகோதரி வந்து எப்படியாக சொன்னார், எனக்குள் ரட்சிப்பின் நிச்சயம் இருப்பதான ரட்சிப்பு எனக்கு இருப்பதற்கு பற்றிய ஒரு நிச்சயம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவருடைய குறைவுபட்டு கொண்டாள். அப்பொழுது அவர் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை சிலவற்றை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்று சொன்னால் என்னன்னா, அம்மை நோய் வருவதற்கு சமானம். அம்மை நோய்னு சொன்னால் தெரியும், சிக்கன் பாக்ஸ். அந்த சிக்கன் பாக்ஸ் வருவதற்கு சமானம் என்று சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தா நிச்சயம் உங்களை தெரிந்தோ தெரியாமலோ அதை சில பேருக்காவது என்ன செய்வீங்க, கொடுத்துடுவீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுங்கிறதும் இப்படிதான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையா கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாருன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 10 பேருக்கு கிறிஸ்துவை என்ன செய்வீங்க, உங்களை கொடுப்பீங்க. ஆகவே தான் அவர் சொன்னார், அந்த இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது சிக்கன் பாக்ஸு சமானம்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு போய் கொண்டால் போயிட்டு அந்த சிட்டி ஸ்டட் அந்த தேவனுடைய மனிதருக்கு ஒரு தந்தி அனுப்பினாள். அவர் சொன்னான், நான் இப்பொழுது கடுமையான அம்மை வியாதியினால் கடுமையாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தந்தி என்ன செய்தான் அனுப்பினான். எவ்வளவு பலன்மிக்க காரியம் பாருங்கள். ஏசு கிறிஸ்து சொல்றாரு, என்னில் இணைத்திருங்கள், என்னில் இணைந்திருங்கள், என்னை சார்ந்து கொள்ளுங்கள். கொடி எப்படி செடியை சார்ந்து கொண்டு வளருகிறதோ அப்படி வளரும்போது நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏமாற்றுகிறவரே இல்லை. ஒரு அலலியா சொல்லுமா, அவரே எல்லாவற்றிலும் எல்லாம். ஆகவே அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது நம்ம அவருடைய சாரத்துக்குள்ளாகி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை இந்த இடத்துல என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது தான் ஏற்கனவே நான் சொன்னது போல அவரை சார்ந்து கொள்ளவர்கள் சொல்ல முடியும். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த இடத்துல நம்ம வாசித்தோம், இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை எல்லாமலும் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் அவரை சார்ந்து கொள்ளும் போது பவுல் சொல்வது போல, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஹிம் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் எல்லாவற்றிலும் எல்லாம் அல்ல, தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பதனால இரண்டாவது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் சொல்லி வாசித்தோம். காத்திருக்க வேண்டும், வெயிட் ஃபார் ஹிம். சங்கீதம் 42:12 வாசிக்கிறோம், வாசிங்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஒரு மைனூட்டாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாவற்றிலும் எல்லாம் அல்ல, அப்படி இருப்பதனாலே நமக்கு எல்லாமே தெரியாது. நாம் எல்லாவற்றிலையும் எல்லாம் இல்லாமல் உன்னை சார்ந்து கொள்ள வேண்டியது இருப்பதனாலே நாம் நினைத்ததெல்லாம் உடனே நடக்கும் என்று சொல்லியும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்படி நமக்கு செலவை தெரியல, நம்ம நினைத்தது உடனே நடக்கலைன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வருகிறதுனா கலக்கம் வருகிறது, நமக்கு ஏமாற்றம் வருகிறது, நமக்கு கேள்விகள் வருகிறது. அப்போ இந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும் சொன்னால் எல்லாவற்றையும் தெரிந்த தேவனை நாம் சார்ந்து கொள்வது மட்டும் காத்திருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவலடைந்து கடுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார். நாம் ஏதோ ஒரு இடத்துல எக்ஸலண்ட், ஆனால் இன்னொரு இடம் நமக்கு தெரியாதபடினாலே, இன்னொரு இடத்தை நமக்கு செய்ய முடியாதபடினாலே ஏமாற்றங்கள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அந்த நாம் எதற்கு நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் தெரிகிறவர்களை நம் பக்கமாய் நடத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் என்ன செய்கிறோம்னா உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. சாமுவேல் லீ பெவர் என சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் பிரான்ஸ் தேசத்திற்கு அவர் மிஷினரியாக புறப்பட்டார். அவர் மிஷினரியாக புறப்படும்போது அவருடைய சகோதரி அவரிடம் வந்து எப்படியாக ஒரு கேள்வியை கேட்டார். பிரான்ஸ் தேசத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இத்தனை அதிகமான ஜனக்கூட்டங்கள் இருக்கும்போது அதில் தேவை உள்ளவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து எப்படி ஊழியம் செய்ய போவாய், உன்னுடைய இந்த முயற்சி வக்கோல் போரில் வக்கோல் கட்டில் ஊசியை தேடக்கூடிய முயற்சியை போல அல்லவா இருக்கிறது என்று சொல்லி அவரோட ஒரு கேள்வியை கேட்டார். உடனேயாக அந்த தெய்வ மனுஷன் எப்படியாக சொன்னாரா, வைக்கோல் போரில் எங்கே ஊசி இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியான அறிவார், ஆகவே எங்கே ஊசி இருக்கிறது என்கிற இடத்திற்கு என்னை பரிசுத்த ஆவியான சரியாக நடத்துவான்னு சொல்லி அவருடைய பதில் சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாராம். பிரியமானவளே, அதே போல தான் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது, அநேக காரியங்கள் நம்ம செய்ய முடியாது. ஆனால் நம்ம நினைத்தது போல நம்ம நினைத்த நேரத்துலையும் விரும்புகிற இடத்துல நம்ம சில காரியங்கள் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தேவனுக்கு காத்திருக்கணும். எல்லாம் தெரிந்த எல்லாம் அறிந்த தேவனுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தாவியனுக்கு காத்திருக்கும் போது உண்மையாகவே ஏசாயா சொல்லுவதை போல பாருங்கள், நம்ம கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப தேவன் நடத்துவார். நம்ம கலக்கப்பட வேண்டிய அவசியம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அவருக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. உண்மையாகவே இவைகளை நாம் சொல்லும்போது பாருங்கள் இந்த காரியங்களை நாம் கவனிக்கும் போது இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கிரகித்து ஆண்டவருடைய கரங்களை நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அநேக நேரங்களில் நாம் இல்லாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை போல நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த எண்ணத்தை ஆண்டவருக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரை கேட்கணும், என்றது இருக்கிறது என்ன என்கிறதை அதை கண்டுபிடிக்க அந்த இடத்தை செயல்படுவதற்கும் என்னை நடத்தும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சார்ந்து கொண்டு அவருக்கு காத்திருந்து நம்ம கேட்கும்போது உண்மையாகவே நாம் யார், நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க என்ன சொல்லி அந்த இடத்துல நம்ம வைத்து அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையால் நிரப்பி எல்லாவற்றிலும் எல்லாமாய் தேவனே இருக்கிறான்னு சொல்லி இந்த பூமியில் நாம் சொல்லுவதற்கும் அது மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்தில் போய் தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா என்னில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கவும் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அப்படியே நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு பேசின வார்த்தைகளை நீங்கள் அழகாய் புரிந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கணும். ஒரு எளிமையான வார்த்தை, எல்லாவற்றிலும் எல்லாம், ஆளினால் என்று சொல்லக்கூடிய காரியம். என்னுடைய பிள்ளைகள் விசுவாசிகள், நீங்கள் எந்த விதத்திலும் இந்த உலகம் நமக்கு சிறு வயது போதற்கூட நம்மளை ஊட்டி வளர்த்துருக்கலாம். இன்றைக்கு சொல்லுவோம், ஒரு நாள் நான் ஆளினால் இல்லை, தேவனே எல்லாவற்றிலும் எல்லாம், தேவனே என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிலும் எல்லாம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லாம இல்லாவிட்டால் இல்லாதிருந்திருப்பாருன்னு சொல்லலாம். உண்மையாகவே நம்ம அடையாளம் தெரியாமல் போயிருப்போம், இந்த உலகத்தில் அடையாளம் தெரியாமல் போயிருப்போம். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் யார், நாம் எந்த இடத்துல செயல்பட வேண்டியவர்கள் என்பது எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் நமக்கு எவ்வளவாய் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நீங்க தான் எல்லாவற்றிலும் எல்லாப்பா, உண்மை சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரை, உண்மை சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சார்ந்து கொள்கிறோம். எங்களுக்கு தெரியாதவைகளுக்காய் ஆண்டவரே, எங்களால் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காய், எங்களால் செய்ய இயலாதவைகளுக்காய், எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவற்றிற்காக உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம் சொல்லி எத்தனை பேருக்கு உங்கள் ஆவியை தாழ்த்தி ஆண்டோடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க முடியும்? இன்னைக்கு இந்த நாளில் இதை உணர்ந்து ஒப்புக் கொடுக்குறவங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை உங்களை ஆண்டவர் இன்னும் சரியான இடத்துல நிறுத்தி நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கத்தக்கது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நன்றியோடு இருதயத்தை ஏறெடுப்போமாப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரை, துதிக்கிற ஆண்டவரை, ஆண்டவரே மக்கள் நான் யார் என்பதை கண்டுகொள்ள என்னை நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரை. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நானே எல்லாவற்றிலும் எல்லாம் சில நேரங்களை நினைவு கொண்டிருந்த ஆண்டவரே, ஆனா அவைகளை மாற்றி நீரே எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரை கண்டுகொள்ள என்னை நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்ட நீரே எல்லாம் அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லாமா இராவிட்டால் ஆண்டவரே எந்தவோ எங்க வாழ்க்கையில் நாங்கள் மறைந்து போயிருப்போம் ஆண்டவரே. எங்களை நீங்க தேடி கண்டுபிடித்த கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் கீழ்பட்டிருக்க எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தாரும். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஒரு பாடலோட வசனத்தை பாடி ஆண்டவருடைய கரத்தை நம்ம தாழ்மையாய் நம்ம ஒப்புக் கொடுப்போமே. எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மனக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதலால் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலால் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று ரெண்டு மூன்று என்று என்ன முடியாது. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று ரெண்டு மூன்று என்று என்ன முடியாது. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஆண்டவருடைய கரங்களை அப்படியே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே நீங்க மட்டும் என்னை கண்டு கொள்ளாம இருந்தா, ஆண்டு உமோடு என்னுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்த நான் ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன் ஆண்டவரே. பலன் கொடாத ஒரு கொடியை போல எரியுண்டு போயிருப்பேன் ஆண்டவர். கிருபையாய் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினக்க நன்றி ஆண்டவர். ஆண்டவர் உலகம் இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தினுடைய தத்துவ ஞானம் பாராட்டுவதை போலல்ல, உலகத்தினுடைய மார்க்கம் பாராட்டுவதை போலல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த கிருபை, இந்த தாழ்மையின் ஆவியை தந்ததுக்கு நன்றி அப்பா. இந்த ஆவியிலே நாங்கள் இன்னும் அதிகமாக வளரவும், கிறிஸ்து இயேசுவுக்கு நாங்கள் நிலை கொண்டு நாங்கள் ஆண்டவரை பலப்படவும், படரவும், பலன் கொடுக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த தாழ்மையான ஆவியோடு நாளை ஒப்பு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டோடைய விசேஷமான முத்திரை இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பலனை அதிகமான விதத்தில் ஆண்டவரை வெளிப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் ஆலோசனையும் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செல்கிற இடங்கள் எல்லாம் உமக்கு மகிமையான சாட்சியாய் நடத்துங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏமாற்றங்களும் சூழ்நிலைகளும் சூழ்ந்து கொள்ளாத அப்படி காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்படிப்பட்ட இடங்களும் கர்த்தருக்கு காத்திருந்து அவர்களை வெற்றியாய் உடைய பிள்ளைகள் தாண்டி செல்ல உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கிருபாசனத்தினை தாழ்த்தி தருகிறோம். இம்மட்டு இந்த ஆராதனை மகிமைப்பட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரங்களை வழி நடத்தி செல்லும், ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருமளவும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வார். ஆமென், ஆமென்.